திருமணம் செய்ய அதனால் உனக்கு போல்லாத வயது தடி மூன்ற நேரம் இப்படிப்பட்ட நேரத்துல எனக்கு ஆமா எந்த பொருளாலும் என்ன கட்டிக்கலாம் தெரியலையே எல்லாரும் சொல்லுவாங்க மகாராஜா உங்களுக்கு இந்த நாள்ல பொண்ணு பாத்துருக்காரு ஒரு பெண்ணுக்கு கை நிறைந்த பாடத்தை கண்ணுக்கு நிறைஞ்ச புருஷன் தான் சொல்லுவாங்க கோடி கோடியா பணம் வச்சிருப்பா பெரிய உத்தியோகத்துல இருப்பான் அந்த பொண்ணை கட்டிச்சேனா ஒரு மனுஷன் உத்தியோகத்துல நிலத்திலையும் பார்த்து எனக்கு மாப்பிள்ள லட்சணமா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படித்தான் தேடுவாடே ஒழிய அவன் சொத்து சொகத்தை கார் பங்களா எல்லாம் பார்த்து தேர்ந்தது கை நிறைந்த பொருளை காட்டிலும் ஒரு பொண்ணுக்கு கண்ணுக்கு நிறைஞ்ச மனசுக்கு பிடிக்கணும் புருஷன் தான் முடிக்கணும் நான் வயசானவாதம் இந்த நேரத்துல எனக்கு கல்யாணமா கல்யாணம் சொன்னா பொண்ணு கல்யாணமா உனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணமா ஆமா ஐயா பெண்ணாவல் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லவா அது வலிக்கா பெண்ணா பழி யாரு பொன்னியார் கேட்கிற வசுதேவா அவர்தான் உனக்கு மணமகள் யார் 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 இருக்காரு அவரோட தங்கச்சி தங்கச்சி ரோகிணி தேவி ரோகிணி ரெண்டு பேரும் உனக்கு தான் சொந்த கல்யாணம் பண்ணிக்க அப்ப என்ன சொன்ன கன்சப்போ அவர்களுக்கு நான் கல்வி போதித்திருக்கிறேன் எனக்கு என்ன வேணும் அந்த கண்ணியர் இருபரம் என்று அந்த பெண்கள் இருவரும் நான் பெற்ற பிள்ளைகளுக்கு சமம் அவர்களுக்கு என்னை புருஷன் என்று சொல்கின்றார் எந்த விதத்துல யார் எந்த புள்ளைய நானே கட்டிக்கிறேன் தங்கச்சி உனக்கு நான் கட்டி வைக்கிறேன்னு சொன்னா இதே நினைக்கிறேன் உனக்கு என்ன வயசாவது
சகல விதமான கல்விகளையும் கற்று வரும்படியான நேரத்திலே ஓ வசுதேவரே குருநாதா அரியாசனத்திற்கு நீங்கள் எனக்கு சரியாசனத்தை அமர வேண்டும். எனக்கு எனக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பதை போல உனக்கும் எல்லோரும் கொடுக்க வேண்டும். குருகாணிக்கையாக உனக்கு எது கொடுத்தாலும் ஈடாகாது. இந்த நாட்டுக்கு அரசனானால் குருகாணிக்கைக்கு எதை கொடுத்தா ஈடாகும். என்னோட அரியாசனத்திற்கு சரியாசனத்தில் நீ அமரலாம். என்னை வணங்குவது போல் உன்னை எல்லோரும் வணங்கும்படியாக செய்ய வேண்டுமானால் நான் சொல்ற மாதிரி நான் அரசு பொறுப்பை ஏத்துக்கிட்டா பின்னாடி செய்யறேன். அதுக்காக வேண்டிதான் என் தங்கை மகளிர் வரையும் உனக்கு பரிசாக கொடுத்தால் குருகாணிக்க தகும் என்றும் எனக்கு கிடைக்கும்படியான மரியாதை உனக்கு கிடைக்கும் என்றும் எனக்கு சரியா நீ உட்காரலாம். ஒன்னையும் மதிப்பானுங்க குட்டையா ஒன்னு ரெண்டு. அதனால வறுமையில் வாடுகிறேன் ஏழ்மையில் இருக்கிறோம் என்று உனக்கு என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கிற ஆனால் பல துன்போகம் மனசை நான் நோகடிக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நாட்டு யாரும்படியான ராஜனார் நான் கிழித்த கோட்டை எவரும் தாண்ட மாட்டார்கள். அப்படி இருக்க குருநாதர் என்று மரியாதை கொடுத்து உரைக்கிறான். பலவிதத்தில் சொல்லியும் கேளாமல் படிக்க பேசுகிறீர்கள். ஏற்கனவே சொன்னதெல்லாம் மறந்து போயிட்டா என்ன கேட்கின்றார். எனக்கு எதுவும் மறக்கல. ஆனா ஒரு சின்ன சமாச்சாரம் என்ன சமாச்சாரம் என்ன சமாச்சாரம் கேட்கிறியா? ஒரு கம்பத்திலே இரண்டு யானைகளை கட்டினான். ஒன்று அந்த புறம் இழுக்கும், இந்த புறம் இழுக்கும், அல்லது கம்பம் தான் தாங்குமா? கட்டுபவன் தான் உயிரோடு பிழைப்பான். ஒரு பெண்களாக பிறந்தவர்களுக்கு எட்டு யானை பலமா? எத்தனை பலம்? எட்டு யானை. எட்டு யானை பலம் நீதி நூல்ன்றதுல செய்யுளோட விளக்கமா கொடுத்திருக்கோம். ஆண்களாகப்பட்டவர்கள் அந்த மாத பிரிவடை என்ற உதிரை போக்குவரத்து இல்லாமல் போனால் எந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு ஆம்பளை ஒண்ணு டச் பண்ணி கூட பாக்க. இதனால் தாங்கள் சொல்ல வருவது அது யானைக்கு சவுண்டா? எங்கடா ஒரு உரையில ரெண்டு வாள் இருக்கூடாது. ஒரு வாளை எடுத்தா இன்னொரு வாளை கைய பத பாத்துரும். ஒரு கூட்டில் ஒரு கூண்டுல ரெண்டு கிளி இருக்க கூடாது. ஒன்னோட ஒண்ணு கொத்திக்கிட்டு ரெண்டுமே செத்து போயிடும். ஒரு வீட்டுல ரெண்டு நாய் வளர்க்க கூடாது. ஒன்னோட ஒண்ணு சண்டை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு அதுவும் போயிடும். ஒருத்தருக்கு ரெண்டு பொண்டாட்டி இருந்தா அந்த குடும்பமும் அதே ஒரு கம்பத்தில் தங்கச்சி ரெண்டு மதம் கொண்ட யானை இவர் கட்டிக்க மாட்டாரா? போ ஒரு கம்பத்தில் ரெண்டு யானை கட்டினா அது எப்படி கட்ட முடியும்? அடுத்த பருவம் தான் போய் போனா வச்சவா வச்சாரா
அந்த கம்ப ஸ்டெடியா இருந்தா இரண்டு யானைனா ஓராயிரம் யானை கூட காட்டலாம். நம்ம கம்ப ஸ்டெடியா இருந்தா இரண்டு யானைனா ஓராயிரம் யானை கூட காட்டலாம். அந்த கம்பத்துல இவனா பெருசா நான் சொல்வதை போல் நீங்கள் கேட்கிறீர்களா? நான் உங்க மன சம்மதம் போல திருமணம் செய்து கொள்வேன். சொல்லுங்க ஐயா. எந்த ஒரு பொண்ணுமே திருமணம் நடந்தா எல்லா வீட்லயுமே எல்லா புருஷனோடையும் சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது. வீடுன்னு இருந்தா வாசப்படி உண்டு, கொண்டாட்டி புருஷன் இருந்தா சண்டைன்னு உண்டு. நீங்களோ கொடுங்கோலம், நீங்கள் வெயில் கூட சூரிய வெளிச்சம் கூட படாமல் படிச்சு படிதாண்டா பத்தினியா அதிகால தான் மாமன் தங்கிச்சிய வளர்த்துக்கிட்டு வரீங்க. நானும் உங்களுக்கு தொண்டு செய்யும்படி யார அடிமை ஊழியன் அப்படிப்பட்ட எனக்கு உங்கள் தங்கைமார்களை கொடுத்து எங்களுக்குள் குடும்பத்தில் தனக்கு பிரச்சனைகள் ஏதாவது உருவானால் உங்களிடத்தையே வந்து சொன்னார். உங்கள் கோபத்திற்கு தங்கை பாசத்தினால் என்ன செய்வோ தெரியாது. அதனால நான் சொல்ற மாதிரி கேட்டா கல்யாணம் பண்ணிக்குவேன். எப்படி தெரியுமா? நீ சம்மந்தப்படுறியா? கருணை வைச்சந்த காப்பாதி. எத்தனையோ குற்ற குற்றங்கள் குடும்ப குறைபாடுகள் வரலாம். இதையெல்லாம் பொறுத்து தங்கை புருஷன் தங்கைமார்கள் அப்படின்னு நினைச்சு எங்களை ஆதரிக்கும் உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காத நாங்க பாதுகாக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஐயா நான் திருமணம் செய்து கொள்வே. அந்த தேவர்கள் சாட்சியாக எல்லாத்தையும் அனுசரிச்சு கட்டி காக்கிறேன்னு உறுதிமொழி தந்தால் நீ சொன்ன வார்த்தை பிரகாரம் உன்னுடைய குடும்பத்தில் எதை நடந்தாலும் நான் கிட்ட வரமாட்டேன், வரமாட்டேன். நீ ஊன் சொல்ல. இரண்டு பெண்களும் எனது இரண்டு கண்களை போல. ஆமா, உனக்கே சொந்தம், உனக்கே சொந்தம். அதனால் நான் உனக்கு சொத்தியம் செய்கிறேன். சபா சபா. அப்படியானா பெண்கள் எழுதியிருக்காங்க. குருவாக இங்க இருக்கிற கம்சமன வந்து விட்டான், வந்து விட்டான். அதனால் அவருக்கு திருமணம் செய்யறீங்க சரிங்களா? நாங்க மடத்துல இருக்கிறோம், மாப்பிள்ளை பாக்கணும். மாப்பிள்ளை சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது பார்த்தேன், இப்ப பருவமடைந்த பிறப்பாடு நான் பாக்கல. ஜோபா ஜோபர் ஜவாக்கி ரோகிணி அண்ணா அவங்க நந்த மரத்துல மரக்கோலத்துல அதாவது அலங்காரம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா, அங்க போய் பாக்கணுமா? பாம்புக்கும் நோக்கக்கூடாது. ஆமா, பாம்படிச்ச கோலுக்கும் நோக்கக்கூடாது. அவன் தங்கச்சியை வேணாம்னு சொன்னா அவன் தான் நான் சொல்லிருக்கேன் முன்னாடி. சொன்னா அப்ப நீ செத்துருவோம், சொல்லாட்டி ஆத்தா செத்துருவான். அதனால அந்த பொண்ணுங்களாவே பாத்துட்டு இந்த புருஷன் எங்களுக்கு ஆறவே தேவையில்லைன்னு சொல்லணும். அது எப்படின்னு தெரியுமா? ஒரு ஐடியா தந்திரம் பண்ணுங்க. ஒரு வேடுவன் கண்ணி வச்சிருந்தான், அந்த கண்ணிக்குள்ள ஒரு காட்டு பூனை மாட்டிக்கிச்சு. அங்க அங்க அது என்ன கொல்லன்னா மல்லாட்ட கொல்ல. அங்க ஒரு எலி போய் மேஞ்சிட்டு இருக்கு. அந்த பூனை கூப்பிடுது, அண்ணே எலி அண்ணே கொஞ்சம் வாங்கலாம், கிட்ட கிட்ட வாங்கலாம். உங்க பல்லால இந்த வலைய கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க. வலைக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன், தப்பிச்சு போறா. உனக்கு பொண்ணு தரேன் அண்ணே. பூனை சொல்லுது, பூனை சொல்லுது, பொண்ணு தரேன் எங்குது. வலைய கட் பண்ணி விடுவேன், நீ தப்பிச்சு வந்து எனக்கு நீ வந்து பொண்ணு குடுக்கறியா? நீ பொண்ணு குடுக்கற, நான் வலைய கட் பண்ண உடனே முட்டப்பனையாத்து எப்படி லபுக்குன்னு ஒரே வாயா போட்டு அமைக்கிறானா? அது போல என்ன அமைக்கிட்டு போடுவா? இல்ல நீ பூனை வந்து எலி என்ன வேலை விட்டுருவா? நீ பொண்ணு தராளா? அப்படியே இரு, காலையில வேடுவன் வருவான், வருவான், வலைய அவுப்பான். அந்த நேரத்துல தடபடா தடபடா நீ குதி குதி குதிச்ச
நடந்து
முடி இறங்கி இருக்கணும், நெத்தி யாருக்கு ஒத்துக்கு மேல மயிர் ஏறிட்டு இருக்கோ. ஆமா, கூடிய சீக்கிரத்துல உனக்கு பணமாலை வருது. அதனால அந்த பொண்ண கட்டினா உடனே அவன் சுடல கிடப்போயிருவான். இவ ஏறி இவ கெண்ட காலி குண்டு சூத்து நடக்கு போது தனியா தெரியுது. அது கணக்கால் இருக்கணும், எவளுக்கு ஒருத்தி கண்டகால் பெருத்திருக்கணும் இருக்குதோ அவளை நம்பவும் தகாது. அதே போல பொம்பளை பெரிய சொட்டு மாடா சொல்லுங்க. வண்ணம் அதை எழுதிக்க பொம்னாட்டி காலால் அப்படின்னு காலால வண்ணம் அதை எழுதி காலாது காலால கோலம் போடுறது நம்பாத. அவ குடும்பத்தை காலா கோலமாக்கிட்டு போடுவாங்க, சரிப்பட்டு வராது.